வங்கக்கடலில் உருவாகியுள்ள புரேவி புயல் காரணமாக தமிழகம் மற்றும் கேரளாவின் தென் மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரேவி என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் இன்று அதிகாலை 2:30 மணி நிலவரப்படி இலங்கையின் திரிகோணமலையில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. தமிழகத்தின் பாம்பனில் இருந்து 530 கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இன்று மாலை அல்லது இரவில் திருகோணமலை அடையும் புரேவி மறுநாள் மன்னார் வளைகுடா வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதே வலுவுடன் கன்னியாகுமரி பாம்பன் இடையே 4ஆம் தேதி கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது 95 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் என்பதால் தெற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புரேவி புயல் காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கேரளாவின் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா மற்றும் ஆலப்புழா மாவட்டங்களிலும் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலும் கேரளாவிலும் தென் மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே புயலை எதிர்கொள்ள தமிழகத்தில் 18 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்களும் கேரளாவில் 8 குழுக்களும் அனுப்பப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனா்.